الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله، أما بعد، قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. قال النبي عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليها، وكما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்துல படைத்த படைப்புகள் ஆக சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாகிய நம்மளை படைத்திருக்கிறார். இந்த உலகத்துல என்னெல்லாம் படைத்தானோ அத்துணை படைப்பையும் அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டிதான் படைத்திருக்கிறார். அது சுவர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி. மலாய்க்கத்துமார்களுக்கு சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. மிருகங்களுக்கும் தான், பறவைகளுக்கும் தான், மீனினங்களுக்கும் தான். ஆக உலகத்துல எப்படி சுவர்க்கம் நரகம் அல்லா மனிதர்களுக்கோ, அதே போல உலகத்துல எல்லாம் வஸ்துக்களையும் எல்லாம் மனிதனுக்குத்தான் படைத்திருக்கிறார். அது சின்ன சிறிய பொருளாக இருக்கலாம், பெண்ணும் பெரிய பொருளாக இருக்கலாம். நம்ம வீட்டுல இருக்க உப்பு, சாதாரணமா நம்ம வீட்டுல உப்பு இருக்கு, தண்ணியில போட்டா கரைஞ்சு போயிடும். ஆனால் அந்த உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது. சாதாரணமான உப்பு தான். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குவான். அந்த உப்பை கூட பாருங்க, மனிதனுக்கு தான் நல்லா படைச்சிருக்கான். உலகத்துல வேற எந்த மிருகமும் உப்பு போட்டு சாப்பிடுறது இல்லை. சிங்கம் வேட்டையாடுது, சும்மா பச்சை அரைச்சிருக்கு. நம்ம வீட்டுல பூனை இருக்கு, எலிய குடிக்குது இல்லையா? எலிய திண்ணுது. நம்ம வீட்டுல எலி இருக்குன்னு தெரிஞ்ச பூனைக்கு உப்பு இருக்குன்னு தெரியாதா? அப்படியெல்லாம் படைக்கல. உப்பு மாத்திரமல்ல, மஞ்சள் இருக்கு, மிளகா இருக்கு, வெங்காயம் இருக்கு, பச்சை கொச்சிக்காய் இருக்கு, எண்ணெய் இருக்கு, நெருப்பு இருக்கு. யாருக்கு? மனுஷனுக்கு தான். சமைச்சு சாப்பிடுறது யார்? மனுஷன் தானே. சமைச்சு சாப்பிடுறது மனுஷன் தான். சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் மனுஷனுக்கு தான். அல்லாஹ் என்னெல்லாம் படைத்தானோ அதெல்லாம் மனிதனுக்கு, அது என்னெல்லாம் வெளியாக்குதோ அதுவும் மனிதனுக்கு. மாட்டை படைச்சாலும் மாட்டின் மூலமா பாலை வெளியாக்குறான். அந்த பாலால மாட்டுக்கு என்ன லாபமும் இல்லை, ஆனா அந்த மாடும் மனிதனுக்கு, மாட்டால வெளியாகிற பாலும் மனிதனுக்கு. தேன் பூச்சி எல்லாம் படைச்சான். தேன் பூச்சி தேனை வெளியாக்கு. 3 லட்சம் கிலோமீட்டர் பறந்து தேனை சேகரிச்சு 1 கிலோ தேனுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பறக்கலாம். மனசனால முடியுமா? சரி, அவ்வளவு சிரமப்பட்டு தேனை சேகரிக்குது, அதுக்கு என்ன ஏதாவது லாபம் இருக்கா? தேனும் மனிதனுக்கு தான். தேன் பூச்சி வெளியாக்குற அந்த தேனும் மனிதனுக்கு தான், தேன் பூச்சும் மனிதனுக்கு தான். பட்டு பூச்சி இருக்கு, பட்டை வெளியாக்குது. பட்டு பூச்சி பட்டு வெளியாக்குறதுனால பட்டு பூச்சிக்கு என்ன லாபம்? பட்டு சேலை மனிதனுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மான் கஸ்தூரிய வெளியாக்குது, அதனால மானுக்கு என்ன லாபம்? அம்பர் மீன் அம்பரை வெளியாக்குது, அம்பர் மீனுக்கு என்ன லாபம்? மேலான பெரியார்களே, அல்லாஹ் என்னெல்லாம் படைத்தானோ அதுவும் மனுஷனுக்கு, அது என்னெல்லாம் வெளியாக்குதோ அதுவும் மனுஷனுக்கு தான். மாட்டுக்கு தெரியுமா பால் வர்றது? சும்மா சரி யோசிச்சு பாருங்க. சும்மா சரி மாட்டுக்கு பின்னால பால் வருதுன்னு தெரிஞ்சா அது எடுக்க விடுமா? ஒரே உத, நீ பால் அடிச்சு எங்கரு நெஸ்டோ மோல்ட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு புண்ணாக்க தரியா? எனக்கும் பாதி பாதி வெயில் சொல்லிச்சுன்னு வைங்க, சொல்லுவோம், அக்ரிமெண்ட் அடிச்சுக்கிறோம். நீ பால் எடுத்து வேண்டிய ஃபேக்டரி பண்ணு, எனக்கு பூஸ்டர் வச்சிரு. சிக்கன் 35-35 என்ன இருக்கு இல்லையா? 65-35 என்ன இருக்கு இல்லையா? கோழி அதை வச்சிரு. நாரி போய் நல்ல நேரம் மாட்டுக்கு தெரியா பின்னால என்ன நடக்குது? மேலான பெரியாலே சோதர்களே, சரி நம்ம யோசிப்போம். மாட்டிலிருந்து பால் வெளியாகுது, தேன் பூச்சில தேன் வெளியாகுது, மான்ட கஸ்தூரி வெளியாகுது, பட்டு பூச்சில பட்டு வெளியாகுது. இவையெல்லாம் அனுபவிக்கிற மனுஷன் தான் வெளியாகுது. நம்ம தான் உயர்ந்த ஜாதி. நம்மகிட்ட ஏதாவது விசேஷமா வெளியாகணுமே. நம்மகிட்ட வெளியாகிற மாதிரி நாட்டை இந்த உலகத்துல வேற எங்கே கிடையாது. மனித மலம் போல இந்த உலகத்துல நாத்தம் வேற எந்த மிருகத்திலையும் இல்லை. வேறுவ சாதாரணமான நாத்தமா? சுபஹானல்லாஹ். நீங்க 5000 ரூபாய் 10000 ரூபாய் பொறுமதியான அத்தர் பூசுங்க, அரை மணி நேரம் தான்.
பிறகு நம்மளோட சேர்ந்து அதுவும் நாரிவு. வெள்ளை வெள்ளையரண்டு பவுடரை பூசுவாங்க, கொஞ்ச நேரம் தான் உருட்டி எடுத்தா கண்ணங்கரையே இருந்து வரும். வெள்ளை வெள்ளையரண்டு பவுடர் இவனோட சேர்ந்து கருத்துருச்சு. மேலான பெரியார்களை சகோதரர்களே, ரொம்ப விலகினமான மனுஷன். ஆனால்தான் சகலவிதமான படைப்பையும் ஆட்டி அடக்கி ஆள் சக்தி அல்ல மனுஷனுக்கு கொடுத்துருக்கான். யானைக்கு மேல ஏறி போறானே, யானை பலம் என்ன, யானை சக்தி என்ன, மனிதன் பலகீனம் என்ன? யானை ஓட்டுறான். அல்லாஹ் சொல்ற, உங்களுக்கு நான் பத்தமாக்கி தந்திருக்கிறேன். ஒரு யானை ஓட்டிட்டு கேட்டேன், யானை எப்படி எப்ப ஓட்டுறேன்? வலது கால எக்ஸலேட்டரா, இடது கால பிரேக்கா. பாத்தீங்களா, வலது கால சுரணிதான் போகுமா, இடது கால சுரணிதான் நிக்குமா. அங்க எக்ஸலேட்டர் பிரேக் இருக்குது யானையில. மலைப்பாம்பு போட்டு விளையாடலாம், சிங்கத்துக்கு மேல போனா. மீதான பெரியாரை போல எது எப்படியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நாடுறதை விரும்புறது என்ன மனுஷன் தெரியுமா? உள்ளத்தால வாழக்கூடிய மனுஷன். ஒன்னு இருக்கு, அறிவால வாழ்றது. அறிவு எதை சொல்றதோ செய்யறது, அறிவு எதை வேணான்றதோ செய்யாம இருக்கிறது. இன்னொரு வாழ்க்கை கல்வால வாழ்ற வாழ்க்கை. ஒன்னு இருக்குது கண்ணு பொட்டையாகிறது, இன்னொன்று கல்வி பொட்டையாகிறது, கல்வி குருடாகிறது. மேலான பெரியாலே சொல்ற இந்த உதாகரா இருக்குது, இந்த பயான் இருக்குது. நோக்கம் என்ன தெரியுமா? தலைய கலவை இல்லை, பிரெயின் வாஷ் பண்றது இல்லை. இந்த பயானுடைய நோக்கம் என்ன? கல்வி கழுவுறது. 124,000 சஹாபிகளுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் தலையை கழுவினாங்களா, கல்வ கழுவினாங்களா சொல்லுங்க. இது முதாக்கரா. முதாக்கராடா என்ன? டாக்டர். ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுல இருந்துதான் முதாக்கரா வந்துருக்கு. சாபக்கடா என்ன? ஒத்தருக்கு ஒத்தர் முந்தினார். ரேஸ்ல முந்தணுமா இருந்தா ரெண்டு பேர் இருக்கிறோம் இல்லையா? தனியா ஓடி தனியா சொன்னானா வச்சுட்டேன் தான், அது ரேஸ் இல்லை. சாபக்கடா ஒத்தர் ஒத்தர் முந்துருது, அப்ப இன்னொருத்தர் இருந்திருக்கோ. அதே மாதிரி தாக்கரண்டா ஒத்தர் ஒத்தர் பேசுகிறோம். அப்ப நீங்க இருக்கிற நான் இருக்கோம். இது முதாக்கரா, பயான் இல்லை. பயான் பண்ண பெரிய பெரிய உலமாக்கள் முக்கியமார்கள் இருக்கிறாங்க. இது ஒரு முதாக்கரா. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் தலைய கழுவினாங்களா, சஹாபிகள் உள்ளத்தை கழுவினாங்களா? உள்ளத்தை தான் கழுவினாங்க, தலைய கழுவ இல்லை. நம்மட வேலை தலைய கழுவவும் இல்லை. பெரியார்கள் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் கல்வ பிழிவாங்களா, நாக்க பிழிவாங்களா? கல்வதான் பிழிவாங்க. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் கல்வதான் பிழிவாங்க. என்னத்தை உறிஞ்சியோ எதை ஏற்கனியோ அதை கத்து. கல்வென்பது இப்பஞ்சுமா, தண்ணியில போட்டா தண்ணியை உரியும், பிறகு புரிஞ்சா தண்ணியை தான் கக்கும். பாலை கக்காது, உறிஞ்சது தண்ணியே. தேனை போட்ட தேனை உரியும், பிறகு புரிஞ்ச தேனை தான் கக்கும். ஏன்னா பால கக்காது, உரிஞ்சது தேன் இல்லையா? நம்ம கல்வியில வாழ்கின்ற காலத்துல என்னத்தை ஏற்கிறோமோ அதைத்தான் சக்கராத்துல கக்குவோம். பாதுகாக்கும் சக்கராத்துல மட்டும் இல்ல, கபூர்லையும் தான். ரப்பு யாரு கக்கி? சக்ரியா, ஜப்பானா, யூகேயா, அமெரிக்காவா, தந்த அறிவா, தந்த மாப்பிள்ளையா, தந்த பாப்பாவா, தந்த மூத்த மவனா, ஏங்க புஸ்தா? யாரு கல்வில என்ன ஏற்கிற கத்து? மண் ரப்புக்கே. ரப்புக்கு என்ன அர்த்தம்? உன்னை படைச்சவன் யாருன்னு கேட்கல. அல்ல, கபூர்ல கேட்கிற கேள்வி என்ன? மண் ரப்புக்கே, உன்னை வளர்த்தது யாரு? ஆலமி அருவான் அதே கேள்விதான். அலஸ்து பிரப்பிக்கும், உங்களை வளர்க்க போறவன் நான் இல்லையா? உங்களை படைச்சவன் நான் இல்லையான்னு கேட்கல. அல்ல, அது எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாதான் படைச்சேன். யாருக்காவது படைக்கலுமா இல்லமாய் சொல்லுங்களேன். படைக்கிறது வேற, உண்டாக்குறது வேற. உண்டாக்கலாம் இல்லையா? கொஞ்சம் மண்ணை போட்டு தண்ணியை ஊற்றி பிணைஞ்சு விட்டா சக்தி ஆயிரும். முட்டி ஆகுது, பிகான் ஆகுது, கோப்பை ஆகுது. இந்த பேண்டஜ் இருக்கு, செய்யலாம், உண்டாக்கலாம். படைக்க இல்லாது, படைத்தவன் எல்லாம் மாத்திரம்தான் இல்லையா? இரும்பால என்ன செஞ்சாலும் இரும்பு ஐட்டம் தானே வரும். மாவு ஐட்டம் வருமா? மாவால என்ன செஞ்சாலும் இரும்பு ஐட்டம் வருமா? மாவால என்ன செஞ்சா வரும்? பராட்டா வரும், கொத்து ரொட்டி வரும், பிறந்த வரும். மாவுல நிறைய இருக்கு சொல்லுங்களேன். மாலு மாலு பான் இருக்கு,
இடியாப்பம் இருக்கு, புட்டு இருக்கு இல்லையா. மாவால நீங்க என்ன செஞ்சாலும் மாவு ஐட்டம் தான் வரும், வேற ஒண்ணும் வராது. இரும்பால என்ன செஞ்சாலும் இரும்பு ஐட்டம் தான் வரும், தண்ணியால இருந்தாலும் தண்ணி ஐட்டம் தான் வரும். அல்லாஹு சுபஹான வ தஆலா ஒரு சாதாரண தண்ணியால நுதுபாவால அந்த தண்ணி எப்படி உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்களை படைச்ச நுதுபா இந்திரியம் எப்படி உங்களுக்கு தெரியும், அதனால இந்த பல்ல எப்படி படைச்சான், அந்த தண்ணியால இந்த கருப்பு முடி எப்படி வந்துச்சு, அந்த தண்ணியால உடம்புல ஓடுற சிகப்புகள் ரத்தம் எப்படி வந்துச்சு, அந்த தண்ணியால ஸ்ட்ராங்கான எலும்பு எப்படி வந்துச்சு, அந்த தண்ணியால இந்த கண்ணை எப்படி படைச்சான்ல. நான் சொல்றது விளங்குதா, தண்ணியால படைச்சா தண்ணி ஐட்டம் தானே வரும், மாவால செஞ்சா மாவு தாமா, இரும்பால செஞ்சா இரும்பு தாமா, பிளாஸ்டிக்ல செஞ்சா பிளாஸ்டிக் தாமா. அல்ல ஒரு சாதாரண தண்ணியில நெகத்தை படைச்சான், கண்ணை படைச்சான், சுபஹான் அல்லாஹ், எக்ஸ்ட்ரா படைச்சான், பாரு உடம்புல அந்த நாட்டம் இல்ல, உள்ளுக்கு நரம்ப படைச்சான், அல்ல அல்ல மாத்திரம் தான் சொல்லுது, யாராலும் முடியாது. உன் சுப்லனா ரப்பத் ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க அல்லாஹ் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க, யாரு உங்க அல்லாஹ், உங்க அல்லாட நத்தம் என்ன, உங்க அல்லாட வாப்பா யாரு, உங்க அல்லாட உண்மை யாரு, கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு அல்லாஹ் பத்தி. யாரு சொன்னா, முஷ்ரிகீன், உங்களோட அல்லாஹ் எங்களுக்கு விளங்குது இல்ல, உங்களோட ரப்ப எங்களுக்கு படுது இல்ல, சொல்லும் பார்த்து சொல்றேன்டா, படுது இல்லையா, ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, ஏன் ஒரு கலையில வச்சும் வேலைக்காகல, பத்தாக்கினும் வேலைக்காகல, ஒரு ஐம்பது ஆக்கினும் அப்போ வேலை நடக்கல, சரி நூறாக்கி பார்ப்போம் அப்பையும் வேலை நடக்கல, சரி முன்னூறு ஆக்குவோம் அப்பையும் தேவை பூர்த்தி ஆகல, 365 ஆக்கினா அப்பையும் தேவை பூர்த்தி ஆகல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும், இன்னொரு 100 கூட்டி கொண்டா அப்ப ஜாயிண்ட் ஆகும் பாட்டு. அதற்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 365 தூக்கி வீசி ஒரு அல்லாஹ் ஏத்துக்கோ படுமா, ஜாயிண்ட் ஆகுமா, கேட்டானா அஜால ஆலயத்தை இல்லாம வாங்கிதா, இது 365 செய்யாதத ஒரு அல்லாஹ் செய்வான் செய்யலா, உங்க ஒரு அல்லாஹ் செய்வானா, இன்னஹாதால செய்யும் ரோஜா, ஆச்சரியமான பேச்சாருக்கு, அது 365 செய்யல ஒரு அல்லாஹ் செய்வானா, இது உண்மையா நீங்க சொல்றீங்க, அப்ப உங்க அல்லாஹ் யாரு சொல்லுங்களே. அல்லாஹ் 70,000 மலாயக்கமார இருக்கிறான், அதர் ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் 70,000 மலாயிக்காவோட அந்த சூராவை எடுத்துக்கிட்டு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற நபியே என்ன பரம்பரையை கேக்குறாங்களா, சொல்லுங்க குல், நபிக சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவர். அஹதுக்கு தமிழ்ல அர்த்தம் இக்க முடியாது, எவனை கற்பனை பண்ணினால் கற்பனைக்குள்ள வரமாட்டான் அவன் தான் அஹத், எவனை சிந்தித்தால் சிந்தனைக்குள்ள வரமாட்டான் அவன் தான் அஹத், எவனுக்கு உருவம் கொடுத்தால் உருவம் கொடுக்க முடியாதோ அவனுக்கு பேட்டான் அகல். ஒரு சொட்டு தண்ணி இந்த உலகத்தில் இருக்கல, இவ்வளவு பிரமாண்டமான தண்ணீரை படைத்தானே அவன் தான் அகல். காற்று ஒன்று இல்லை, காற்ற படைத்தானே அவன் தான் அகல். மணல் துளி ஒன்று இருக்கல, இவ்வளவு பிரமாண்டமான பாலைவனத்தை படைத்தானே அவன் தான் அகல். சுபஹான் அல்லாஹ், சிங்கம் படைக்க முன்னால் சிங்கம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லை, பாம்பு படைக்க முன்னால பாம்போட இந்த உலகத்தில் இல்லை, வானத்தை படைக்க முன்னால வானம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லை, எந்த முன் உதாரணம் இல்லாமல் முன்மாதிரி இல்லாமல் ஒரு மூலப்பொருள் இல்லாமல் படைச்சானே அவன் தான் அகல். எங்களை படைச்சா அப்படி பாருங்க, சுபஹான் அல்லாஹ், என்ன படைச்சான், உங்களை படைச்சான், ஒவ்வொருத்தரும் முகத்தை பாருங்க, ஒவ்வொருத்தர குரலை பாருங்க, ஒவ்வொருத்தருடைய குணத்தை பாருங்க, முகத்தை பங்கு வச்சாலும் குணத்தையும் பங்கு வச்சிருக்கான். மீதான பிரியாளி சோதனை, இவன் தான் அகல். அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையற்ற, யார்கிட்ட எந்த தேவையும் இல்லை, ஆனா எல்லாம் அல்லாஹ் பக்கம் தேவையா இருக்கு. சூரியன், சந்திரன், இரவு, பகல், மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள் எல்லாம் அல்லாட்ட தேவையா இருக்குது. அல்லாஹ் யாரு பக்கம் தேவை உடையவனாக இல்லை. அதற்கு யார் சூழல்லாம், சொல்லல்லாம் வலையும் வாலியோ செல்லம், தண்ணி முடிஞ்சு போச்சு, பாலைவனத்தில் இருக்கிறோம், ரொம்ப சிரமமா இருக்கு, யுத்தம் செய்ய இருக்கு, தண்ணி தேவை இருக்கு, அப்படியா தண்ணி ஏதாவது இருக்குதா, கொஞ்சம் இருக்குது நாயகமே, சாவிகளுக்கோ ஒட்டகத்துக்கோ போல, அது கொஞ்சம் கொண்டாங்களே, ஒரு கூசால ஊத்திடாங்க, நமக்கு உயிருக்கு மேலான கண்மணி நதிகள் நாயகம் சொல்லலாம் அடைவாசலம், அதுக்குள்ள கையை போட்டாங்க, போய் அப்படியே கையை சுத்தினாங்க. சஹாபிகள் சொல்றாங்க, கிணற்று ஊற்றுக்குள்ள தண்ணி வாரது போல அதற்கு ரசூல்ல விரலுக்குள்ள தண்ணி வந்துச்சு. அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையற்றவர்,
மழை பொழிய வைக்க மேகத்தின் மேக அல்லாஹ் தேவையில்லை, தண்ணியை வெளியாக்க பூமி மேல் அல்லாஹ் தேவையில்லை, விரலுக்குள்ள தண்ணி வருமா? சரி, எத்தனை லிட்டர் வந்துச்சு? ஒரு 2 லிட்டரா 3 லிட்டரா? எல்லா சஹாபிகளும் குடிச்சாங்க, ஒரு எடுத்தாங்க, ஒட்டகத்துக்கும் கொடுத்தாங்க, தங்க தோல் துருத்திகளை நிறுத்திக்கிட்டாங்க. சொல்றாங்க, பழக்காலம் 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 அந்த தண்ணீரை வைத்துக் கொண்டே இருந்தோம், அந்த தண்ணீர் கிடவில்லை, தண்ணீர் நாட்டமடிக்கல்ல. யாருக்கெல்லாம் எந்த நோய் வந்தாலும் அந்த தண்ணீர் கொடுப்போம், நோயுடனே குணமாகிரும். கிதாபுல் எழுதுறாங்க, இந்த உலகத்தில் ஆக சிறந்த தண்ணீர் சொந்தம் அல்ல, அதற்கு ரசூலுல்லாஹி விரலுக்குள்ள வந்த தண்ணி தான். முதலாவது ரசூலுல்லாஹி விரலுக்குள்ள வந்த தண்ணி, இரண்டாவது சந்தம் சந்தம், மூணாவது ராகுல் தோதர்தலாம். தண்ணீரை பிரிக்கிறார், எது சிறந்த தண்ணீர்? மீனான பெரியார்ல விரலுக்குள்ள தண்ணி வருமா? யோசிச்சு பாருங்களே. மீனான பெரியார் உலகத்திலே நம்முடைய சிந்தனைகள் மாறாம இருக்க அல்லாஹ் அவனுடைய சக்தியை காட்டிக்கிட்டே இருக்கிறான். நம்ம எல்லாம் 4 அடி 5 அடி 6 அடி 7 அடி 7 இல்லை 6 5 5 3/4 பாருங்க, சில பேரு 45-50 வயசு 2 அடி தான் இருப்பாங்க இல்லையா? கை வளைஞ்சிருக்கு இல்லையா? தாய் வளைஞ்சிருக்கு இல்லையா? மூக்குல ஒரு பொத்தல் இருக்குது. எப்படி எல்லாம் அல்லா படைக்கிறோமோ அப்படி எல்லாம் படைச்சு காட்டுறான். நமக்கு முடியும், என்னால முடியும். அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ் உம்மா பாப்பா இல்லை, அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இல்லை. மேலான பெரியாரில் யானை குட்டி போட்டாரு, யானை குட்டி தானே சொல்லுவாங்களே, புலிக்கு பிறந்தது பூனையாம சொல்லுவாங்க இல்லையா? புலிக்கு பிறந்தா புலி தான், பூனைக்கு பிறந்தா பூனை தானே, எலிக்கு பிறந்தா எலி தானே, குதிரைக்கு பிறந்தா குதிரை தானே, அல்லாக்கு புள்ள பிறந்தா அல்லா தானே. நான் சொல்றது இல்லைங்கதான், புலிக்கு பிறந்த பூனையாமான்னு கேட்பாங்க. ஏன் புலிக்கு பிறந்தா பூனை தான், புலிக்கு பிறந்தா புலி தான், பூனை ஆவாது. அல்லா குட்டி போட்டா அல்லா புல்லு, அல்லாத உண்மை பாப்பா, அல்லாத உண்மை பாப்பா, அல்லா அவ எல்லாம் அல்லா. நடக்குமா இது? சாத்தியமா இது? மீனான பெரியாரு சொல்ற எந்த இனம் என்ன இனத்தை பெருக்குதோ அந்த இனம் தான் வேறாத மாறாது. அப்ப அல்லாக்கு புள்ள இருந்தா அதுவும் அல்லாதானே? அல்லாதுமா இல்ல, இல்ல எனக்கு உண்மை பாப்பா இல்ல, எனக்கு குழந்தைகள் இல்ல, உடம்புக்குள்ள ஊக்கு போனா என்னை போல யாரும் இல்லை, அல்லாவை போல யாரும். மீனான பெரியாரி சோதர்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப இரக்கமுள்ளவன், ரொம்ப பாசமுள்ளவன். அவனைத்தான் இந்த உள்ளத்துல வைக்க வேண்டும், அந்த அல்லாட பயத்தை இந்த உள்ளத்துல கொண்டு வந்துடணும். உலகத்துல மத்த எதை பயந்தாலும் தூரமாகுவாங்க. யானையை கண்டு பயந்தா ஓடிடுவான், பாம்பை கண்டு பயந்தா ஓடிடுவான், பாம்பு கரல வந்தாலும் பயப்படுவான். ஆனால் அல்லாட பயம் அப்படி இல்லை. அல்லாட பயம் வர வர இன்பம் ருசி அல்லாஹ் நெருங்குவான். அல்லாஹ் பயம் வாழ்ந்து அல்லாஹ் கிட்ட ஓடுறதுக்கு இல்ல, அல்லாஹ் நெருங்குறது. மீனான பெரியாத சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எப்படி எல்லாம் கேட்கலாம் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜால் லஹு ஐனை, உங்களுக்கு 2 கண்ணை நான் தரலையா? ஒரு விதமா கேட்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஒரு டிசைன்ல கேட்கிறான், ஒரு டிசைன் என்ன? அலம் நஜால் லஹு ஐனை, 2 கண்ணை நான் தரலையா அப்பா? யாருக்காவது தர முடியுமா? உட குடும்பத்தில, உன் அரசாங்கத்தில, உன் நாட்டால, நேட்டோ படையால, வல்லரச நாடால இந்த கண்ணை தரையிலுமா? 10 மில்லியன் கேமரா வச்சிருக்கேன் ஒரு கண்ணில, யாருக்காவது ஏழுமா? அல்லாஹ் கேக்குறான், ஒலிசான நாக்க தந்திருக்கிறேன்ப்பா, பேசுறியே ஒரு திக்கு இல்லாம, தடங்கல் இல்லாம, எந்த பாஷையும் பேசலாம். சிங்களமா, தமிழா, மலையாளமா, அரபியா, உருதா, பேசுறியப்பா? இது நாக்க நான் தரலையா? எங்க இருந்து சத்தம் வருது? நீ எங்க இருந்து பேசுற? ஏற்பாடு செஞ்சு தரலையா? இரவு தூங்குறதுக்கு, பகல்ல வியாபாரத்துக்கு, ஜிபால நான் மலைகளே, இந்த பூமி ஆடாம இருக்கிற ஆணியாக ஆக்கல்லையா? இப்படி ஒரு குறை அல்லாஹ் கேட்கிறான். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் கலகத்தமா வாசி வல்லார், அந்த வானம் பூமியை படைத்தது நான் இல்லையா? ஐலாவும் அல்லாஹ், என்ன தவிர வேற அல்லாஹ் இருக்கிறானா? அம்மா யுஜிபுல் முத்தர்ரைதா,
நீங்க வானத்தில 33,000 அடிக்கு மேலே பிளைட் ஆடுது, அப்ப அல்லாஹ்ன்றீங்களே, நடுக்கடல கப்பல் தாழ போகுது அல்லாஹ்ன்றீங்களே, இப்ப உங்களுக்கு பதில் தர்றவர் யார்? அல்லாஹ் கேக்குறான். யாராவது இருக்கிறாங்களா என்ன தவிர? அல்லாஹும் அல்லாஹ், 33,000 அடிக்கு மேல யாராவது இருக்கிறாங்களா? ஜனாதிபதியா, பாதுகாப்பு அமைச்சரா, உன் நண்பர்களா, அல்லது என்னுடைய மனைவியா, தாயா, தந்தையா? 35,000 அடிக்கு மேல யார் இருக்கிறா? நடுக்கடல கப்பல் ஆடுது, தண்ணி வேகமா வருது, அல்லாஹ் கேக்குறா யார் இருக்கிறா? அல்லாஹும் அல்லாஹ், என்ன தவிர பொண்ணு இருக்கிறாங்களா? எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் இருக்கிறேன். பெரியார்களே, அல்லாட பயம் வர வர அத ருசி. அல்லா பாருங்க எப்படி அழைக்கிறான், யா இபாதி, யா இபாதி. இந்த யா இபாதி, இபாதி இந்த அரபியின் வார்த்தை தமிழ்ல அர்த்தம் வச்சாது அசிங்கமாய் வைக்க முடியாது. அவ்வளவு அழகான, இரக்கமான, பாசமான வார்த்தை அரபியில யா இபாதி, என் அடியானே. அல்லாஹ் யார பார்த்து போய் அழைக்கிறார்? அவுலியாக்களே, சஹாபிகளையா, நபிமார்களையா, குதுபுமார்களையா, இல்ல அஞ்சு நேரம் ஒவ்வொரு நாளும் தொழுறவங்களையா, தகச்ச தொழுறவங்களையா, ஒரு நாளைக்கு ஒரு குழாவங்களையா, வருஷம் வருஷம் ஹஜ்ஜி செய்யறவங்களையா? இல்ல இல்ல இல்ல, அல்லாஹ் யார் அழைக்கிறார்? யா இபாதி, என் அடியானே என்று. அல்லதீன அத்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், 40 வருஷம் வாழ்ந்தா, 50 வருஷம் வாழ்ந்தா, 60 வருஷம் வாழ்ந்தா, 60 வருஷத்திலே ஒரு செகண்ட் ஆவது அல்லாஹ் சந்தோஷப்படுத்த செயல் செய்யாதவன். 60 வருஷம் வாழ்ந்துட்டாரு, ஒரு செகண்ட் கூட அல்லாஹ் சந்தோஷப்படுத்துற வேலை செய்யல. அவர் அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? யா இபாதி, என் அடியானே, மனைவியை நாங்க எப்படி எல்லாம் செல்லமா கூப்பிடுவோம், ஏதாவது மாறு செஞ்சுட்டா அப்படி கூப்பிடுவோமா? இந்த சனியனை என் தலையில கட்டி வச்சு நான் படுற பாடு, தங்கம் வெள்ளி வயிறுடைய சனியனாச்சு, ஏன புள்ள ராஜா எடுத்தோ என்று கூப்பிட்ட நாங்க ஏதோ ரெண்டு வார்த்தை பேச கேட்காம நடந்துட்டா என்ன சொல்லுவோம்? உன்ன பெற்றத்துக்கு ஒரு பாறாங்கல்ல பெற்றிருந்தா துணியாவது துவச்சிருப்பேனேடா. பொண்டாட்டியை பார்த்து சொல்றது கட்டின குத்தத்துக்கு வாழ்றேன், அவ புள்ளகளை பார்த்து சொல்றா பெத்த குத்தத்துக்கு வளர்க்கிறேன், எல்லாம் குத்தத்துக்கு வாழ்றமா ஆச்சு. மேலான பெரியாரி சோழ எப்படி வாழ்க்கை? நம்ம வேலை செய்யற வேலைக்காரன் ஏதோ தவறு செஞ்சுட்டா என்ன ஆச்சு? வார வார்த்தைகள் இது அல்லாட கண்ணு, அல்லாட உடம்பு, அல்லாட சொத்து செல்வம் எல்லாத்தையும் அனுபவிச்சு படைத்த அல்லாக்கு மாறு செய்தவனே அல்லாஹ் எப்படி அழைக்கிறா? வரும்பொழுது ஓடி வாடான கோபப்படுத்திக்கோ, கிட்ட போனா முகத்தை தெரியும், இப்ப வராது, நாளைக்கு நாளைக்கு வா, அடுத்த கிழமைக்கு வா, ஏதோ மூச்சு முடிக்காத, மையத்திலே முடிக்காத, தீதார பார்க்காத. என்ன தீதார்? அது வேற. தீதார பார்க்காத, மையத்தை பார்க்காத, முகத்துல முடிக்காத, நாளைக்கு வா, அடுத்த கிழமை வா, அதெல்லாம் சொல்லுவா? இது மனுஷன் தன்மை அல்ல. சொல்றாங்க அல்பாதி, நீ பகல்ல பாவம் செஞ்சிட்டியா, நீ எந்த வரும் வரைக்கும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ ராவில பாவம் செஞ்சிட்டியா, நீ எப்ப வரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இத்துக்கு பாவம் செய்யறேன், நான் நின்று உன்னை எதிர்பார்க்கிறேன். ஏன் அடியான் இப்ப வருவான், ஏன் அடியான் இப்ப வருவான், யாரு மாதிரி என்ன வந்து என்ன பாவம் செய்ய பிரச்சனை இல்லை. ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாகின சிவரை போலடா இரு, பிரச்சனை இல்லை. உலகத்தில் நல்லவர்களை கொண்ட மகோபாவி அவர்களை போலவே பிரச்சனை இல்லை. மௌத்துக்கு முன்னால் என்ன வந்தது, நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். பனி இஸ்ராயில் ஒரு வாலிபர் இருந்தான், ரொம்பவே பாவம் செஞ்சான், ரொம்பவே அட்டூழியம், ரொம்ப அநியாயம். ஊர் மக்கள் தூக்கி வெளியே போட்டான், ஊருக்கு வெளியே போய் போட்டவங்க ஊருக்குள்ள வந்துடாரு.
அவ பாலைவனத்துல இருக்கிறா, தண்ணியும் இல்ல, குடிக்க சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. பார்த்தான் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் பத்தி பட்டினி தாகம் சாவ போறான். மௌத்து வந்துருச்சு, யாருமே ஒண்ணு ஒண்ணும் தரல. வலது பக்கம் பார்த்தான், ஊருக்காரங்க யாராவது வராங்களா பார்த்தா யாரும் வரல. இடது பக்கம் பார்த்தான், யாராவது வராங்களா இல்ல. அப்படியே வாழத்தை பார்த்தாரா, சொன்னாலா யாருலா நான் மௌத்தா போறேன். ஊர் மக்களை கைவிட்டுட்டாங்க, சாப்பாடு மில்ல தண்ணியும் இல்ல ஒண்ணுமில்லன்னு பெரியாகிட்டாங்க. ஆனா ஓந்த நல்லடியார்கள் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன், ஒன்ன நம்பின யாரு நீ கைவிட மாட்டியாமே. எனக்கு இப்ப ஒன்ன தவிர யாரும் இல்லை. ஏன் இந்த விலையிலும், ஏன் இந்த நிலைமையின் மீது நீ இறக்கப்படியாது. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நீ என்னை கைவிட்டாத யாருலாம், ஏதோ பாவத்தை மண்ணி யாருலாம், நல்லவன் ஆக்கிரியா சொல்லி சொல்லி சொல்லியே பாலை வளர்த்த மூத்தாயிட்டாங்க. சொல்லுங்க, யாரெல்லாம் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வார்களோ அவர்களுடைய பாவத்தை மறுக்க சொல்லு. வேகமா ஓடி போறாங்க. நல்ல ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்படுது, ஊர் மக்கள் சொன்ன ஊர் மக்களே ஒரு ஜனாசா இறைநேசன் அல்லாவுடைய நல்லடியார் வாங்க போவோம், அங்க போயிட்டு கலந்துகிட்டா உங்களோட பாவம் மன்னிக்கப்படுது. போயாச்சேன், ஓடி பார்த்தா அந்த வாலிபர் ஊர் மக்கள் சொன்னா முசா அலைஹிஸ்ஸலாம் இவரையா சொல்லிட்டு, இவர் யார் தெரியுமா, இன்ன ஆளு, இப்படிப்பட்ட ஆளு, இப்படிப்பட்டது கேவலமான ஆளு, அதனால்தான் நாங்க தூக்கி வெளியே போட்டோம். இவர் இறைநேசன்றீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லா என்ன நீ இப்படி சொல்ற, ஊர் மக்கள் எப்படி சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னானா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊர் மக்கள் சொல்றதும் சரி நான் சொல்றதும் சரி, ஊர் மக்கள் சொல்றதும் சரிதான் நான் சொல்றதும் சரி. எப்ப ஊர் மக்கள் தூக்கி வெளியே போட்டாங்களோ, வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தான், வலது மேல பார்த்தான், எந்த கேட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊர் மக்கள் அவனை கைவிட்டுட்டாங்க, நானும் கைவிட்டால் அந்த ஊர் மக்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம். அல்லாஹ் சொன்னானா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கடைசி நேரம் அவன் வடித்த கண்ணீரை எவ்வளவு பொறுமை தெரியுமா, அந்த கண்ணீர் வடிகிற நேரம் தனக்கு மட்டும் தௌபா செய்தான். இந்த உலகத்தில் வாழ்கிற அத்துணை பேருக்கு தௌபா செய்திருந்தால் அத்துணை பேருடைய பாவத்தை அவன் தண்ணீருடைய பறக்கத்தால் நான் மன்னிச்சிருப்பேன். இந்த அல்லாஹ்வுக்கு நாங்க எங்க தூர போறோம், எங்க ஓடுறோம், பாயிரத்தன் ஹபூல் அல்லாஹ் கேக்குற, எங்க போறீங்க, என்ன விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க, நீங்க எங்க போனாலும் கடைசியில என்னத்தான் அடைஞ்சுக்கிறீங்க, நான் தான் இருப்பேன்.